தசாவதாரம் கமல் சாருக்கு அப்புறமா நம்ம விராட் அவர்கள் தான் வந்து ஏகப்பட்ட கெட்டப்ஸை ஒரே எபிசோட்ல போட்டு அசத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னென்ன மாதிரியான கெட்டப்ஸ் லைட்டா எங்களுக்கு சொல்லுவீங்களா? இன்ட்டு அந்த கொண்டையை மாத்துவீங்களா? அதான் எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹேசல் இருந்து கொஞ்சம் வெளியில வந்து வேற மாதிரி கெட்டப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன். பர்சனலி எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு மேனரிசம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஆக்ட் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லக்கிலி இந்த ப்ராஜெக்ட்ல வந்து எனக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிருச்சு, தேங்க்ஸ் டு அன்பேவா டீம். என்னன்னா மூணு கெட்டப் வரும், ஒவ்வொரு கெட்டப்பும் வேற வேற மாதிரி இருக்கு. ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி வரும், இன்னும் ரெண்டு கெட்டப் இருக்கு. அதில் ஒரு கெட்டப் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கெட்டப்பு, பிகாஸ் கம்ப்ளீட்லி மேனரிசம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கம்ப்ளீட் அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கு. ஆனால் நாங்கள் அவ்வளோ காத்துட்ருக்கோம், ஏன்னா விராட் அவர்களை வந்து நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு வருண் கேரக்டரில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கெட்டப் அப்படின்னும் போது இன்னும் அந்த க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுல்ல? எஸ் நிஜமாகவே இன்க்ரீஸ் ஆகுது. பட் இவ்வளோ கெட்டப் போட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் இருக்குமே ஈவெண்ட்டில், அது என்னன்னு சொல்ல முடியுமா? இல்லைங்க, அது என்னென்னா இந்த கம்ப்ளீட் ஈவெண்ட் வந்து டெல்லா பூமிகா தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. பட் என்னன்னா அந்த ஈவெண்ட்ல வந்து சில நெகட்டிவ் சம் இதெல்லாம் ஆகும் கொஞ்சம். ஸோ அந்த நெகட்டிவிட்டியெல்லாம் நான் வந்து தடுக்கிறதுக்காக தான் சில கெட்டப்ஸ் எல்லாம் அங்கே வரும். அதனால சால்வ் பண்ணுவேனா இல்லையான்றதா இந்த ஹோல் ஈவெண்ட்டோட இது. அந்த ஈவெண்ட் நடக்குமா அது நடக்குமா இல்லையா, பிரச்சனை எல்லாமே நடக்குமா, நான் எதுக்காக இந்த மூணு கெட்டப் போட்டேன், ஸோ இதெல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நான் போட்டிருக்கேன். ஸோ ஸோ அதோட க்யூரியாசிட்டி தான் அந்த ஹோல் ஈவெண்ட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த ஹோல் இது இந்த தி சண்டே 2:00 அது வரப்போகுது. எல்லாரும் எவ்வளோ க்யூரியாசிட்டி இருக்காங்களோ, இவன் தோ அதில் நான் நடித்தேன், எனக்கு கூட அதை எபிசோட் பார்க்கணுன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. லவ்லி, சூப்பர். ஸோ எல்லாருமே வந்து சண்டே 2:00 தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் துரை ப்ரோ, நீங்கள் வந்து சொல்லுங்கள், இதில் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, இவங்க வந்து ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, கெட்டப்லாம் போட்டுட்ருக்காரு, அந்த ஈவெண்ட்டில் ஏதாவது நம்ம பிரச்சனை பண்ணணுமே? நான் ஒன்றுமே பண்ணல சீரியஸ். அப்படியா? ஆமாம். நீங்கள் இல்லையாது? Oh my God! அப்ப இவரையும் தாண்டி ஏதோ பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. சரி, எப்படி அவர் வந்து செட்டில் இருப்பாரு? ஏன்னா இப்ப நெகட்டிவ் ஷேடுன்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு, நாங்களும் வந்து இதை பார்த்துட்டு இருக்கோம். எங்க செட்டில எல்லாம் வந்து அவர் ஒபீடியன்ட், the topper of the class, first bencher மாதிரி வந்து அந்த மாதிரியான ஒரு சத்தியம் பண்ண மாட்டாங்க. எபிசோட் பார்த்தா இது டாப்பரா ஒபீடியன்டா அப்படினு பாப்ப பேசுவாங்க. இல்ல, எபிசோட் இல்லாம ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து அவர் அந்த செட்ல எப்படி இங்க ரொம்ப ஒபீடியன் சீனியர் அந்த இது. To be very frank, I am from Bangalore. நான் எங்க வர்க்காக தான் இங்க சென்னைக்கு வருவேன், பட் மந்த்லி 25 டேஸ் இங்க தான் இருப்பேன். எனக்கு ஃப்ரெண்டுன்னு யாரும் இல்லை, இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெங்களூர் தான் இருப்பாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் பக்கா வித் ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து ஹி பிகேம் அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். அண்டு ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் ஹிஸ் ஒர்க்கை பற்றி சொல்லவே தேவையில்லை, ஹி இஸ் வெரி ஒபீடியன்ட், ஆன் டைம் வருவாங்க. ஸோ அதெல்லாம் பக்கா ப்ரொஃபஷனல் இது, அதெல்லாம் இல்லை. பட் அதுக்கு மேலே வந்து ஹிஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். ஒருத்தர் கஷ்டம்னு சொன்னால் டக்குன்னு ஹி வில் ஸ்டாண்ட் ஃபார் அஸ். ஸோ அது எனக்கு பிடிச்ச விஷயம். ஹீ இஸ் அ வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். சோ அவர் வந்து உங்களை பத்தி பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாரு. சோ நீங்க சொல்லுங்க, விராட் as a friend ஆ, as a co-star ஆ, எப்படிப்பட்ட ஒரு person? ஒரு 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 ஷாட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத A to Z எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். ஈவன் தோ பயங்கர டயர்டா இருந்தாலும், ரொம்ப டவுனா இருந்தாலும், அந்த ஆன் ஷாட்டுக்கு வந்து என்னெல்லாம் வேணுமோ அதை மெனக்கெட்டு கொடுத்துருவாரு. டைம் ஆனாலும் அதே மாதிரி தான் டெல்னாவும் சொல்லணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் இதாக இருந்தது, இப்போல்லாம் மேடம் விட்டா ப்ராம்ப்டிங் வந்து வாங்காமே பேசுவாங்க அந்த லெவலுக்கு. சரி, ஓகே, நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் மூணு பேருக்குள்ளே இருக்குது அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆன் ஸ்க்ரீன்லையும் சரி ஆஃப் ஸ்க்ரீன்லையும் சரி ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களை பற்றி உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதை தான் இப்போ நீங்கள் வந்து ரிவீல் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்கள் மூணு பேரை பற்றி நீங்கள் வந்து ஒரு சில சீக்ரெட்ஸை எங்களுக்கு வந்து சொல்ல போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெல்னா கிட்டேருந்து ஆரம்பிப்போம். ஐயோ, விராட் பற்றின ஒரு சீக்ரெட்டை, யாருக்குமே தெரியாத ஒரு சீக்ரெட்டை நீங்கள் இங்கே உடைக்கணும் அப்படின்னா என்ன விஷயம்? பார்த்து சொல்லுமா? யா, பார்த்து சொல்லு ப்ளீஸ். ஹெட்லைன்ஸாக நாளைக்கு வரப்போகுது. ஐயோ, என்ன இது, எது சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். விராட் வந்து இப்போ டயட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஒரு சீன் வரப்போகுது, ஃபைட் சீன் இருக்குது அப்படின்னு ப்ரையராக சொல்லிட்டோன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு சாப்பிட்றதெல்லாம் வந்து ஃபுல் கட் பண்ணிவிட்டு ஃபுல் பாடி டீடாக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஜூஸ் மட்டும் குடிப்பாங்க, காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஒன்லி ஜூஸ், ஒரு 3 bottle ஜூஸ், அதுதான் ஒரு நாள் ஃபுட். அப்படி ஒரு 3 days பண்ணுவாங்க. சாப்பிடாமல் இப்ப நம்ம துரை அவரை பத்தி டெல்லாக்கு தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் தெரிஞ்சுட்டேன்.
இந்த ஹெல்த் சீக்ரெட்லாம் இல்ல, தலைப்பு செய்தி ஞாபகம் இருக்கட்டும். ஓகே, நாங்கெல்லாம் வந்து அண்ணா வந்து ஒரு பேர் கூப்பிடுவோம், மைண்ட் வாய்ஸ் மாதவன் அப்படின்னு. மைண்ட் வாய்ஸ் மாதவனா? எதனால? ஏன்னா ஆரம்பத்துல பூரா அவருக்கு வந்து டைலாக்ஸ் இல்ல, மைண்ட் வாய்ஸ் தான் எல்லாமே. எல்லாமே எது இருந்தாலும் மைண்ட் வாய்ஸ்ல போகும். அப்போ இப்ப எல்லாம் ஒரு சீன் போயிட்டு இருக்கு, அப்ப எல்லாம் ஒரு சைலண்டா இருந்ததுன்னா மாதவன் மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களே சோ நாங்களே ஒரு பேர் வச்சுட்டாங்க, மைண்ட் வாய்ஸ் மாதவன் அப்படின்னு. திஸ் இஸ் சீக்ரெட், நோ யூ டோன்ட் நோ தட். சூப்பர். சோ எங்களுக்கு தெரிஞ்சு வந்து சாக்லேட் பாய் மாதவன் இருந்திருக்காரு, மிடில் கிளாஸ் மாதவன் இருந்திருக்காரு, ஆனா மைண்ட் வாய்ஸ் மாதவனை வந்து நம்ம துரை அவர்கள் பிடிச்சிருக்காரு. சோ விராட், இப்ப நீங்க சொல்லுங்க டெல்னாவை பத்தின ஒரு சீக்ரெட். ஃபேன் எப்பவுமே உங்களுக்கு ஃபேன் வேணும். ஃபேன் இருந்தே ஆகும். ஃபேன் இருந்தே ஆகும். ஃபேன் இல்லனா பயங்கரமா கோவம் வரும். ஓ, டெல்னாக்கு கோவம் வரும்ன்றதே ஒரு ஒரு டிராப் ஸ்வெட் ஆக கூடாது. ஸ்வெட் ஆனா கடுப்பா இருக்கு சோ அஸ்வத் வந்து இனிமே ஷெட்யூலுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் வாங்கிட்டு வந்து நிக்க போறான் டெல்னாக்கா. நானே ஒரு பெரிய ஃபேன் தான் டெல்னாக்கு. போய் பக்கத்துல நின்னுப்ப. ஆமா, நான் இருந்தாலே டெல்னா குளு 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 குளுன்னு இருப்பாங்க. இதுக்கு மேல என்னதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேன் வேற. சூப்பர். சோ துரை அவர்களே நீங்க சொல்லுங்க டெல்னாவை பத்தி ஒரு சீக்ரெட். டெல்னா வந்து தமிழ் லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், புதுசா இருக்கு அவங்களுக்கு. அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சாங்க. ஈவன் இப்பெல்லாம் வந்து கிளிசரின் யூஸ் பண்ணாம அழுவாங்க. உங்களுடைய பாண்டிங்க லைட்டா நாங்க வந்து பிரேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு போட்டி வைக்கணும். போட்டி இருந்தாதானே அங்கே வந்து ஒரு பொறாமை, சண்டை, சச்சரவு இதெல்லாம் வந்து ஏற்படும். அதனால ஒரு சின்ன வந்து ஒரு போட்டி வைக்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இவங்களுக்குள்ள லைட்டா ஒரு சின்ன ஒரு சண்டை, ஒரு சச்சரவை ஸ்டார்ட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஒரு பிரத்யேகமான கேமும் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த கேமை பத்தி நான் உங்ககிட்ட வந்து சொல்ல போறேன். அந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் வந்து உங்ககிட்ட கேட்போம். அந்த க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. வெரி வெரி ஈஸி. யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ண போறாங்க அப்படின்றது தான் கேம். ஓகே, ஆனா அவ்வளவு ஈஸியா வச்சிடக்கூடாதுல. ஆமா, சோ இந்த கேமுக்கு ஒரு பசர் வேணும்ல, ஆன்சர் தெரிஞ்சா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு. சோ இப்ப என்ன பசர்னா, ஆளுக்கு ஒரு வியர்டா ஒரு சவுண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணுங்க. குக்கு. ஆ, ஓகே. நீங்க மியாவ். ஒரு பசர் சவுண்ட வந்து லாக் பண்ணிட்டீங்க. ஆன்சர் தெரியுதோ அவங்க வந்து இந்த பசரை டக்குன்னு உங்களோட வாய்ஸ் மூலமா கொடுத்துட்டீங்கன்னா அவங்க தான் ஆன்சர் சொல்ல போறாங்க. மற்ற ரெண்டு பேரும் வந்து சைலண்ட் ஆயிடும். ஓகேவா? சோ ரெடியா இருங்க, நாங்க பயங்கரமான கேள்வி எல்லாம் கேட்க போறோம். இந்த கேள்விக்கு எல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா தெரியலையான்னு சொல்லிட்டு நாங்க டெஸ்ட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? ஏ, ஒரு நிமிஷம் இரு. இதுல வந்து யாராவது பசர் சொல்லி தப்பா சொன்னா டேர்லாம் இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா, பதிலே தெரியலனாலும் டேர் இருக்கு. ஓஹோ, ஓகே ஓகே. ஹரிப்ரியா ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கனா அத மாத்த முடியாது. சோ அதனால அவங்க டேர் வேற கொடுக்க போறேன்னு சொல்லிருக்காங்க. பீ கேர்லெஸ். ஓகே, ரெடி. சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பச்சை கலர்ல தண்ணி இருக்கு ஒரு குடத்துல. அந்த பச்சை கலர் தண்ணியில சிகப்பு கலர் கல்ல தூக்கி போட்டோம்னா என்ன ஆகும்? முழுகிடும். முழுகிடும். ஆஹா, இந்த மாதிரியான ஒரு பிரில்லியன்டான ஒரு ஆன்சர். கல் தண்ணிக்குள்ள இருக்கும். நீங்க மட்டும் சும்மா இருக்கீங்க, நீங்களே ஏதாவது சொல்லுங்க. பச்சை கலர் சேஞ்ச் ஆகும். பச்சை கலரா சேஞ்ச். பச்சை கலர் தண்ணியில சிகப்பு கலர் கல்ல போட்டா பச்சை கலரா மாறிடும். சாரி, மூணு பதிலுமே தவறான பதில். எஸ், பச்சை கலர் தண்ணிக்குள்ள சிகப்பு கலர் கல்ல போட்டா கல் ஈரமாகும். ஓகே ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்டே இவங்க மூணு பேரும் தோத்துட்டாங்க. அதனால கண்டிப்பாக ஒரு டேர் இருக்கு. நம்ம டேர் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஃபைனலா வெறியா செய்வோம். ஓகே ஓகே. சோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரெயின்போல என்னென்ன கலர்ஸ் எல்லாம் இருக்கு? விப்கோயர் சொல்லுவாங்க. இண்டிகோ, ப்ளூ, க்ரீன்,
மூளை எப்படி வேலை செய்யுதுன்றதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு மூணாவது கேள்வி, இது வந்து ஒரு பிரெயினியான ஒரு கேள்வி, உங்க பிரெயினை யூஸ் பண்ண போறீங்க. கொஞ்சம் ஈஸியான ஒரு கேள்வி தான். 1 minute is equal to how many seconds? 60 seconds. இருக்கு. அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கும்? 1 year வந்து எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கும்? 1 year செகண்ட்ஸ் 60 seconds. 3 கிடையாது. இந்த மாதிரியான ஒரு பிரெயின் இருக்கக்கூடிய விராட் அவர்கள் எங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. யாருக்காக அவார்ட் நடத்துறீங்க? எடுத்து அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு கொடுக்கலாம் நம்ம அவார்டு. எல்லாமே சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்போ டேர் இருக்கு. எஸ், எனக்கு தெரிஞ்சு வந்து மூணு பேருக்குமே வந்து நம்ம டேர் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா வந்து இந்த ட்ரிக்கி க்வெஸ்சன்ஸ்ல வந்து மூணு பேருக்குமே பயங்கரமா வந்து கோட்ட விட்டுருக்கீங்க. சரியா ஆன்சர் பண்ணல. அட்லீஸ்ட் ரெண்டா கன்சிஷன் வேணும். உட்கார்ந்தே பண்ற மாதிரி ஒரு டேர். ஓ சூப்பர். யா ஓகே. எனக்கு தெரிஞ்சு வந்து விராட் அவர்கள் வந்து ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு சிங்கர். எஸ் யா. சோ அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டை எங்களுக்காகவும் உங்களுடைய கோஸ்டாஸ்க்காகவும் நீங்க டெடிகேட் பண்ணணும். ஓகே, ஒரு ஃபியூ லைன்ஸ் பாடுறீங்க. சின்ன தாயம் தந்தராசாவே முள்ளின் தோன்றி சின்ன ரோசாவே, சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே, சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாரோ உந்தன் கண்ணில் எந்த நீரோ சின்ன தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்ன ரோசாவே. அமேசிங். ஸோ அவர் வந்து ஃபைட்டு மட்டும் கிடையாது, சிங்கிங்கு டான்ஸிங்கு எல்லாத்துலேயுமே கலக்கு கலக்குன்னு கலக்குவாரு. அதுதான் நம்மளுடைய விராட். கலக்கலா வல்லவன். ஓரி. எஸ் சூப்பர் ஃபேன்டாஸ்டிக். ஸோ இப்போ டெல்னா அவங்க இருக்காங்க. டெல்னா அவங்களுக்கு எனக்கு டேர் கொடுக்க வேணான்னு தோணுது. உங்களுக்கு ஓகே, அவன் மனசும் கோணக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் உட்காந்தே ஒரு டேர் பண்ணிடுங்க. என்னன்னா நான் ஒரு டங் ட்விஸ்டர் சொல்வேன். டங் ட்விஸ்டரா? ஆமாம். ஓ மை காட். ஸோ அதை சொல்லிடுறீங்களா? வாழைப்பழ தோல் வழுக்கி ஏழை கிழவன் கீழே விழுந்தான். இதுக்கே என்ன வழுக்கி விட்டுருக்கலாம்? வாழைப்பழம் தோலை வழுக்கி. வாழைப்பழ தோல் வழுக்கி ஏழை கிழவன் கீழே விழுந்தான். வாழைப்பழம் தோலை விளக்கி ஏழை கிழவன் கீழே விழுந்தான். வாழைப்பழம் தோல் வழுக்கி. வாழைப்பழம் தோல் வழுக்கி ஏழை கிழவன் கீழே விழுந்தாள். வாவ் சூப்பர். நான் சொல்ல ப்ராம்ப்ட் இல்லாம இப்ப அங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர். சோ துரை அவர்களே, கடைசியா உங்களுக்கு தான் ஒரு டேர் இருக்கு. உங்களுடைய பேர் வந்து இந்த சீரியல்ல மாதவன் அப்படின்றதுனால எல்லாருக்கும் ஃபேவரட்டான மாதவன் டைலாக நீங்க வந்து பேசி காட்ட போறீங்க. சக்தி, நான் உன்னை விரும்பல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல.
நான் உன் லவ் பண்ணல, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. நம்ம ஏன் அதை அப்படியே ப்ராம்ப்டிங்ல போயிடக்கூடாது? இதே டைலாக நீங்க வேற ஒரு எமோஷன்ல வந்து சொல்ல போறீங்க. நீங்க இப்ப ஒரு டான், ஓகே, நினைக்கிறேன் ஓகே. சோ சூப்பர். சோ மூணு பேருமே ரொம்ப அழகா உங்களுடைய டேர் எல்லாம் சூப்பரா முடிச்சிட்டீங்க. சோ அதுக்காகவே மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்க. அண்ட் எஸ், ஸோ கமிங் பேக் டு அன்பேவா. ஸோ அன்பேவாவில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஆவலாக வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு பயங்கரமான எபிசோட் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்களும் வந்து ஒவ்வொரு நாளுமே அந்த எபிசோட் பார்க்கும்போது அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட நிறைய விஷயங்களை ரெஸ்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக இதே சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னி வந்து இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் விஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் நாளைக்கு எல்லாரும் மறக்காமல் நம்மளுடைய சன் டிவியில் ஞாயிற்றுக்கிழமை 2 மணிக்கு அன்பேவாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் போகிறாங்க. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக அவ்வளோ காத்துட்டு இருக்க போகிறாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கு எங்கள் ஷோக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக நிறைய உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களோட ஷேர் பண்ணதுக்காக தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்கள் மூணு பேருக்கும் லிவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர். ஸோ இன்னைக்கு நம்ம வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில் அன்பேவா ஃபேமிலியிலேருந்து விராட், டெல்னா அண்ட் துரை அவர்கள் கலந்துகிட்டு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடை நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஸ்வத் அண்ட் ஹரிப்ரியா. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் பெஸ்ட் பிரீஃப்ஸ் உடன் வழங்குவோர் லெவஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி.